புகை பிடித்தால் புற்றுநோய் வரும், புகை உயிரை குடிக்கும், ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ், மது அருந்துதல் உடல்நலத்திற்கு தீங்கானது, கன்செப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். வணக்கம், வந்தனம், நமஸ்கார் மக்களே. காலையில நேரமே எழுந்து இந்த இயற்கையை ரசிக்கிறது கூட ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் இருக்கு. இந்த சிட்டுக்குருவி எல்லாம் காதுல கீச்சு கீச்சுன்னு கத்திக்கிட்டு பனிமூட்டம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விளங்குற நேரம், கையில பாத்தீங்கன்னா சூடான காஃபி. ஆமா மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது டிகிரி காஃபி. எட்ரா அந்த மைக்க, யாரு பேசுறதுன்னு கேட்டீங்கன்னா நான் உங்கள் ஆர் ஜே காஃபி ஃப்ரம் கேட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம மக்களிடையே பரபரப்பா பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த சாலையில ஆக்சிடென்ட்ஸ் வந்து அதிகமா நடக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுலயும் குறிப்பிடும்படி சொல்லணும்னா, என்னையா மீசா, என்ன நீ சீக்கிரம் வந்துட்ட? இல்லடா பாட்டா, மாமலா பாத்துட்டு இருந்தவனுக்கு ஏதோ உடம்பு முடியலையாமா. இன்னைக்கு ஷிப்ட் வேற மாத்திட்டாங்க, அதான் காலைல சீக்கிரமா அனுப்பிட்டு நைட் வேற சீக்கிரமா வர சொல்லிருக்கானு. சரி சரி, நல்ல டீயா ஒண்ணு போடு. ஆஹா, நல்ல டீயா? முதல்ல குடிச்ச டீக்கு பாக்கி செட்டில் பண்ணியா, அப்புறம் தருவாங்க நல்ல டீ. நல்ல டீ, நல்ல டீ. இந்த ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் ஏற்படுறதுக்கு காரணங்கள் என்ன அப்படின்னு தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி என் கையால ஒரு பாடல் கேட்கணும். இந்த டீய குடி. உங்களுக்கு பிடித்த பாடல் வந்து கொண்டே இருக்கு, கேட்டு மகிழுங்கள். இது டிகிரி காஃபி வித் ஆர் ஜே காஃபி ஃப்ரம் சூரன் எஃப்எம் 93.9. கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாசம் சம்பளம் வந்துட்டோம், எல்லாத்தையும் ஒட்டுக்கா செட்டில் பண்ணிடுறேன். மறந்துட்டு பாரு, நேற்று கிளாஸ்ல போட்டு கொடுத்த டீல சக்கரை இருந்துச்சா இல்ல சக்கரை டீ இருந்துச்சா ஒண்ணு விளங்கல. இன்னைக்கு போட்ட மாதிரி நல்லா அரைச்சக்கரே போட்டு விடுறா. மீசைக்கு நக்கலை பாரு. சரி போயிட்டு நைட்டு வேற வரணும், நான் கிளம்புறேன், நைட்டு பாக்கலாம். எப்படி போறான் பாரு, தினமும் பாக்குறேன், ஒரு பயிலாவது ஒழுங்கா போறானா? அவனுங்க அப்படிதான், நீ பாத்து போயா. அவ்வளவு அவதியா போய் என்னத்தை கலட்ட போறானுவ? இருக்கிறவன சாவடிச்சு போடுவானுவாட. கருவாச்சி, இங்க நான் தான் வாட்ச்மேன், சத்தம் போடாத, அப்புறம்னா விசில் ஊதிடுவேன். கண்ணு குசுது கண்ணா, நானாடா வண்ணு குசுது சாமி. இதெல்லாம் உனக்கு வேணாங்க கண்ணு, எல்லாம் தாத்தாவோட போட்டோம். இருங்க இந்த கண்ணு, இந்த வச்சுட்டு சாமி. ஐ பொம்மை, சாப்பிடு சாமி, வா. நான் சாப்பிட்டேன், நீ சாப்பிடு. ஏங்க நான் உன்கிட்ட கேட்டது என்ன? ஒன்னும் ஞாபகம் இல்லையே, தாத்தா மறந்துடனே. நான் உன்கிட்ட பொம்மை தானே கேட்டேன். கோச்சுக்காதடா கண்ணே, தாத்தா சீக்கிரம் வாங்கி தரேன். சீடா செல்லம். சரி தாத்தா, தாத்தா 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 பொம்மை தாத்தா. டூட்டிக்கு போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வரேன் கண்ணா, சரியா? டாட்டா. ஆறு நிமிஷம் வரான்.
ஏ யார அவன் சொல்லிட்டே இருக்கான், ஆளை கொள்ள பாக்குறான். தம்பி அண்ணன் தான்டா. அண்ணே நீ அண்ண பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எங்கடா போன? வடக்க ஒரு சோர்ல போயிருந்த தம்பி, ஊருக்குள்ள தான் வந்திருக்கேன். சரி வண்டி ஏதோ குடச்சு கொடுது, என்னன்னு பாரு. என்னண்ணா நம்ம வண்டி என்னாச்சு, இது யாருது? நம்ம வண்டி லோனா தம்பி, அதான் இந்த வண்டியை வாழம் பார்த்து எடுத்துருக்கேன். சரி என்னன்னு பார்க்குறியா? பார்த்துடலாண்ணா. ஏரியா துடன் தொல்லையப்பார் மலை மலையா மிஸ்கால். ஹலோ மாமா. ஏன்டி நோயி நோயும் தொல்லை பண்ணிட்டு இருக்க? அதான் வரப்போறல்ல. ஐயா ஏன் மாமனை தொல்லை பண்ணாம பக்கத்து வீட்டுக்காரனியா தொல்லை பண்றது? வாய்ப்பை சாதி கழுத. அப்படி என்ன வச்சிருக்கோம் மாமனுக்கு? மாசக்கணக்கா எங்க எங்கயோ போய் ஏதாவது தின்றுப்ப. இன்னைக்கு வீட்டுக்கு வா, வாய்க்கு ரிசியா வக்கனையா செஞ்சு வச்சிருக்க, மூடிட்டு வந்து சாப்பிடு. ஏய் சத்தம். சரி சரி மாமா, நாளைக்கு என்ன நாள் தெரியுமா? என் செல்லத்துக்கு பிறந்த நாள். ரீ ஆமா ஆமா, உன் செல்லத்தோட தொலைலாம் எனக்கு தானே தெரியும். என் தெய்வத்தை திட்டாதடி. உன் செல்லத்தை சொன்னா உடனே வந்துருவியே. சரி சரி வீட்டுக்கு எப்பயா வர? இன்னும் ஒரு மணி நேரத்தில் வந்துடுவேன், வந்து உன வச்சுக்கிறேன். என்னண்ணா ஊருக்குள்ள வந்த லவ்ஸா லாத்து அடக்குறீங்க, அண்ணிக்கிட்ட மட்டும் அடங்குறீங்க. விடுறா விடுறா. தம்பி ரெடி ஆயிச்சா? அண்ணே வண்டி இன்ஜின்ல பிரச்சனை, கை வச்சா ரெண்டு நாள் ஆகும். உனக்கு வேற முக்கியமான வேலை வேற இருக்குன்ற, நீ எடுத்துட்டு போயிட்டு பார்த்துட்டு கொண்டாந்து உன்ன. சரி தம்பி, என் வேலையை முடிச்சு வந்து பார்த்துக்கிறேன். ஓகேவா? வண்டி பிரச்சனை இல்லைக்கண்ணே, பார்த்து ஓட்டு போன. என்ன கட் பண்ணுறா? ஒருவேளை அத்தா இருப்பாங்களோ? சரி நம்ம வாட்ஸ்அப் பண்ணுவோம். ஏ ஜிங்கிலி வெளியே தான் நிற்கிறேன், கொஞ்சம் வெளியே வாடி. நேற்று வர சொன்ன வரல, திட்டு இதுக்கு வந்த இடியட். ஓ மேடம் கோவத்தில் இருக்காங்களோ? சரி எப்படியாவது சமாளிப்போம். இல்லாட்டி நேற்று சீக்கிரமாக போய்ட்டு சீக்கிரமாக வரணும்னு சொல்லி ஆஃபீஸ் நான் கிளம்ப, அப்புறம் ஐடி கார்டை மறந்து குழம்பு, அப்புறம் என்ன பண்ண தெரியாமல் ரிவேஸில் வீட்டுக்கு திரும்ப, அப்புறம் அடிச்சு பிடிச்சி ஆஃபீஸில் போய் உட்காந்து மேனேஜர்டோட இந்த லாஸ்ட் பேப்பர் ப்ராஜெக்ட் வேலைன்னு சொல்ல, அதுக்கப்புறம் வேலையை முடிச்சு கிடிச்சு, அதுக்கப்புறம் போய் பார்க்கிங் நல்ல பைக் கண்டுபிடிச்சி ஏறி உக்காற வயிற்று கழுகிடுச்சு. ஐ எம் சோ சாரி நம்பிடுவா. Not bad. Message paragraph. Okay. நம்ம கண்டிப்பா பண்ணலாம். என்ன அனுப்பியிருக்கா அம்மா? டீ குந்தானி இறுதி உள்ள வர, இறுதி உள்ள வந்து டன் டடன் டன் இது வர டடன் 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 டன் டடன். யாரா இருக்காங்களா? யாரும் இல்லை.
ஐயோ எவ்வளோ அழகா உட்காந்து சாப்பிட்றா. நல்ல வேலை பார்க்கல. சரி சின்னதாக ஒரு பிராங்க் பண்ணுவோம். என் அம்மும் இல்லை, என் செல்லம் இல்லை, சமத்தா வெளியவா. நேத்து நீ வரலன்னு நான் சாப்பிடவே இல்லை தெரியுமா? இரு ஒரு வை வச்சுக்கிறேன். என்ன டேஸ்ட்! நேத்து நீ வரலன்னு நான் சாப்பிடவே இல்லை தெரியுமா? அடி போய் சாப்பிடல சாப்பிடலன்னு இந்த கட்டு கட்டுறியாடி. நாலாவது பிளேட்டா? இவ்வளவு வச்சுக்கிடி அப்படி நான் குடும்பம் நடத்துறது. சரி நான் வேணா ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி தர்றவா. கம்ப்ரமைஸ் ஆயிடுவா. சாப்பிட்டு வச்ச அந்த பவுல் ஷாக்காக போறா. இல்லடி நான் மெசேஜ் பண்ணேன். எது பண்ணது? என்ன சொல்றது? ஏ பாத்து பாத்து நமக்குனே கிளம்பி வராங்க. மன்றம் வந்த தென்றலுக்கு முஞ்சம் வர நெஞ்சம் இல்லையோ அன்பே. இந்தாடி 100 மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு ரொம்ப பண்றடி. இருந்தாலும் ஐ எம் லவ்விங் யூ. நாளைக்கு வீட்டுல ஃபங்க்ஷன் இருக்கு, போயிட்டு அப்புறமா வரேன். வண்டி ஓட்டுறியா? ஓட்டுறேன் ஓட்டுறே. முதல்ல தூங்காம லெஃப்ட்ல கொஞ்சம் கையை போட்டுவாடா. நான் ரைட்ல போடவா? அப்படியே உன்னை டோர் திறந்து எட்டி உதச்சேன் மாபான்னு. உடல் உக்கறா. யார் அவன் ரோட் அடிச்சுட்டு வருது? அண்ணா என்னண்ணே வண்டி ஓட்ட தெரியும் தெரியாம முன்னாடி ஒரு ஆறு வருது. பட்டுண்டா தம்பி, இன்னைக்கு பிரியாணி போட்ட வேண்டிதான். நேரம் வரான்?
என்ன மாமா அதுக்குள்ள சாப்பிட்டீங்களா? என்ன இந்த மனுஷன் பதில பேச போறாரு? தாத்தா தாத்தா தாத்தா, ஏ எங்கடி போற? நீ எங்கடா போற? ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. நாளைக்கு பாப்பா பர்த்டே இல்ல கேக் வாங்கலாம். அப்படி ஒண்ணும் தெரியலையே. ஓய் இந்த மாதிரி கொடுமையான சம்பவங்கள் எல்லா இடத்துலையுமே இன்னைக்கு வரைக்குமே நடந்துட்டு இருக்கு. இது ஒருவரோட அலட்சியத்தாலேயும் இருக்கலாம், இல்லை நான் தான் இன்னும் அகங்காரத்தாலேயும் இருக்கலாம். இந்த இடத்துல நம்ம பாதுகாப்பாக போனாலும் எதிர்க்க வரவன் அலட்சியத்தோடு வந்தால் அதோட பாதிப்பு நமக்கும் தான். இதனால் இங்கே நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா, ஒரு உயிருக்காக பல உயிர்கள் வீட்டில் காத்துட்ருக்கு. அதனால் எல்லாரும் பாதுகாப்பாக பயணம் பண்ணுங்க, பாதுகாப்பாக இருங்க.